ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய் இந்த வீடியோலிப் சீசன் டுவெண்டி ஃபோர் ஃபார்ட்டி ஒன் பார்க்க போறோம் ஓப்பனிங்லேயே விடிஞ்சது கட்டுவாங்க என்ன ஒரு நல்ல நாள் ஆனா அந்த ஜெராயா இருக்கானே பார் எவ்வளவு மோசமா முடிச்சிருக்கானு அடுத்து என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கு ஆர்வமா இருக்கு உங்களுக்கு டீ தேவைப்படும் நினைச்சு கொண்டு வந்தேன் இது பேட் டைம் இல்லேன்னு கேட்பாங்க சீசனே இல்ல அப்ப எனக்கும் பசிச்சதுன்னு சொன்னாடி அப்ப நான் சேர்ந்து சீசனே மகவர்ட் டம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்திருக்கு அங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க டயட் மைண்ட் எழுப்ப தாண்டி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு செம சாப்பிடுவாங்க படிக்க அமைக்கலான் பார்ட் டூ பேஜ் திருப்புவாங்க கதைக்குள்ள கட்டுவாங்க உங்க எஃபர்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு குட் ஜாப் ஆனா சொல்ல போனா அது விஷயம் இல்ல இல்லன்னு எல்லா டல்லா நிப்பாங்க நெஜி நான் மன்னிப்பு கேட்க விரும்புறேன் ஆடஸ் ஃபர்ஸ்ட் டிசோபே பண்ணது நான் தான் சரின்னு பட்ட தயவு செஞ்சு தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது நெஜி நீ மட்டும் தப்பு பண்ணலின்பா நட்டு அவன் சொல்றதா சரி பாக்க போனா நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு வேற வழி தெரியலின்பா சாஸ்கே ஆனா ரூல்ஸ் பிரேக் பண்றதுங்க அது பிரேக் பண்ணாதுதான்பா நட்டு இணங்கும் போது ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றதுக்கு இதாடம் இல்லைன்னு பாரு காஷி டவுட்டே இல்ல அவங்க கேலஸ் தான் நடந்துகிட்டாங்க ஆனா அவங்க புத்திசாலித்தனம் தான் எங்களை காப்பாத்திருக்கு அதான் உண்மை அவங்க கிட்ட ஈஸியா போயிருங்கன்னு பாரு எல்லா கேப்டன்ஸும் ரெக்வஸ்ட் வைப்பாங்க பார்ப்பாங்க மின்னட்டோ அப்படின்னா சரின்னு தெரிஞ்சிருச்சு கட்டளைகளை மீறினது கவனிக்காமலாம் இருக்க முடியாது ஆனா எல்லா மிஷன்லயும் ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் இருக்கு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கையில என்ன முடிவு எடுக்கணுங்கிறது அந்த முடிவு பாசிபிளா இருக்கானு அப்புறம் எந்த கேஸ்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீங்க சந்திச்ச டிஃபிகல்ட்டிய தாண்டி வந்திருக்கீங்க அதை எவாலுவேஷன்ல தான் ஃபேக்டர் பண்ணணும்னு பாரு சக்கர லட்போத் அப்படின்னா இருசா நீங்க யாரும் அந்த தப்பும் பண்ணலின்னு பாரு எல்லாரும் செம ஹாப்பி ஆவாங்க சாஸ்கே மட்டும் கடுப்புலயே இருப்பான் ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெராய் அணிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் த டேல் ஆஃப் நார்டோ த ஹீரோ ரிட்டர்னிங் ஹோம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க கீபா பெரிய பிரச்சனை மாட்டோன்னு நினச்சிட்டு இருந்தான்பா சாஸ்கே லாட் ஹொக்காகே அவரோட ஃபேமிலி மெம்பருக்காக பார்த்துருப்பார் போலன்பா நார்டோ ஏன்டா இப்படி இருக்குன்னு கேப்பான் சாஸ்கே நான் இன்னும் நான் அக்னாலேஜ் பண்ணலின்பா கீபா ஆனால் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிச்சுன்பா மிஷின் அப்போ வேற லெவலில் இருந்துட்டு சோஜி ஈனோ அண்ட் ஹினாட்டா மூணு பேரும் பாராட்டுவாங்க அவன் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்குன்னு பாட்டா நார்டோ ஹாப்பியாவா வாங்க போய் ஏதாவது சாப்பிடலான்பா கீபா சாஸ்கே கடுப்பாயிட்டு போவான் என்ன நிஜமா போறேன்னு கேட்பா ஈனோ சோஜி அவனை விட்டு தலுங்க நம்ம போய் பார்பிக்கு சாப்பிடலான்பா நார்டோ அவனுக்கு என்ன ஆரம்பமா பீஃப் கட்டுவாங்க விசிட்டர்ஸ்லாம் வர வேணாம் இல்ல எதுக்கு ஓவரா புஷ் பண்ணிக்கிறீங்க சொன்னாடு ஜீரோ ரொம்ப ரேட் பண்ற சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல தான் இருக்குன்னு நான் கவலைப்படுறேன்னு பாங்க சொன்னாடு மீனட்டம் என் பயந்தானதுக்கு காரணம் மன்னிப்பு கேப்பாரு ஜெரா என் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க போது நெஞ்சடைக்கிற மாதிரி பண்ணுவார் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நிறுத்து நைன் டைல்ஸோட சக்கரவை கண்ட்ரோல் பண்றது என்னால நம்ப முடியல ஒரு வேலை நான் ரொம்ப நாளும் தேடுற இந்த சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி அவந்தானோ என்பாரு சொன்னாடு நீ என்ன அதை பெரிய டீல்னு நினைக்கிறேன்னு கேப்பாங்க மீனட்டம் சிரிக்கவும் இரு சார் நம்ம டீல் பண்ண வேண்டிய வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு பாரு சொன்னாடு ஒரு வருஷமா இருங்கவும் ஜெரா நான் மறைவிடத்தை கண்டுபிடிச்சு உள்ள போன பண்பாரு பாஸ்ட்ல உரச்சு மாறு கிட்ட உன கண்டுபிடிச்சுங்க போது உரச்சு இவ்வளவு தூரம் நீ வருவே நான் பக்கத்துல வந்திருப்பான் உரச்சு மாறு உன் மகன் பாரு இதுவா இது என்னோட புது வசல் பா உரச்சு மாறு திரையா இன்னொத்த உடம்பு எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தேவையானதா இளமையான ரொம்ப காலம் வாழ்ற யூத் அண்ட் பியூட்டிஃபுல்லா எல்லாரும் இருக்கணுங்க ஆனா இது டெம்பரவரியான வசல் தான் மூணு வருஷம் கழிச்சு இதை ஜுட்ஸுவை பயன்படுத்தணும் திரும்ப இன்னும் அழகா இருக்கு இன்னொரு உடம்புன்பா இல்ல அது அப்படியே முடிவு போறது இல்லையே ஸ்டைல் டாக்ஸ் வாங்க பண்ணுவாரு ஜெராயா உரச்சு மாசு ஸ்டே ஒன் ட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன் ஜெராயா கடுப்புல என்னடா சொல்றேன்னு கேப்பாரு பிளேம் யூஸ் பண்ணி டெலப்போட்டாயிருவான் ஜெராயா எஸ்கேப் ஆயிட்டான்

மின்னட்ட அடக்க முடிஞ்சது ஆனா இன்னும் அந்த பிரச்சனைக்கான வேற கண்டுபிடிக்க முடியல அதனால மின்னட்டோ இந்த ஒரு விஷயத்த அப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி டைரக்டா எதிர்கொள்ள போறான் பாரு சாஸ்கே வீட்ல கேட்டுவாங்க புகாக்கு ஆடர்ஸ் மதிக்காம தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிருப்ப உச்சியா கிளான்ல இருக்க எல்லாருமே லீஃப் போலீஸ் போர்ஸ்ல ரெஸ்பெக்டட் மெம்பரா இருக்காங்க அப்புறம் இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணனும் பாரு சாஸ்கே ஒரு ஆர்வ கொடர நடந்துகிட்டதா இத்தனை பிரச்சனை என்பான் அவனை ஸ்டாப் பண்ண முடியாம போனது உனக்கு எபிலிட்டி இல்லைன்னு அதை காட்டுதுன் பாரு புகாக்கு சாஸ்கே ஆமான் பாம் புகாக்கு உச்சியாக்களுக்கு இது ஒரு மோசமான நேரங்க தெரிஞ்சு வச்சுக்க உன்ன விட அண்ணனை இதை பெட்டரா சமாளிச்சு பண்பாரு எக்ஸ்கியூஸ் கேட்டு டோர் ஓபன் பண்ணி இட்டாச்சி நான் வண்டம் பண்ணுபான் புகாக்கு உனக்காக தான் காத்துட்டு இருந்தா நோக்கு நான் ஒன்னும் தொல்ல பண்ணலேன்னு கேட்பான் இட்டாச்சி புகாக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன சொல்ல வந்தே ரிப்போர்ட் பண்ணுன்னு பாரு சாஸ்கே எக்ஸ்கூஸ் கேட்டு போயிருவான் சோஜி மிஷனுக்கு அப்புறம் பாபிக்கு சாப்பிடறது செம்மையா இருக்குன்னு நாட்டோ சாஸ்கே நினைச்சு கெடுப்பான் சிக்கமாரு அவன் ரொம்ப பிஸியா இருக்கலான்பா கீபா திரும்பவும் நாட்டோ ஷோ அப் கூடாது விட்டுறக்கூடாது இதுக்கு அப்புறம் ஃபயரா ட்ரைனிங் எடுக்கிறோம்பா லீ இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் மோசமா தான் ஃபீல் ஆகுதுன்னு என்னாட்ட தலையாட்டுவா ஈனோ விஷயங்கள் இப்படி முடியும்னு யார் எதிர்பார்த்தான்பா கடைசியா அந்த பாம்பு அடிச்சதை யோசிச்சுட்டு நாட்டோ அவனுக்கு டெஸ்ட் முடிஞ்சு வச்சு கிராமத்துல இருக்கவங்களை அவங்க அவங்க வீட்டுக்கு சேர்த்துறேன்னு சொன்னாங்க இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலன்ட்டு கோவப்படுவான் மொத்த வில்லேஜையும் வெடிக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு பானேஜி நாங்க ரெஸ்க்யூ பண்ண குழந்தைய அங்கதான் சின்பான் சோஜி ஒரு வென்ஸ் அடிச்ச மாதிரி பண்ணிருப்பானு லோன் பான்லி டென் டென் விஷயம் அதான் அது ரொம்ப மோசம் நருட்டோ நல்ல தாங்களே அவங்க டீம் ஜிராயான்னு கூப்பிட்டு இருக்க அருகதை இல்லாதவனுக்கு அடுத்த தடவை பார்த்தா அவனுக்கு காலின் பா அவனுக்கு காலி பண்ணி ஆகணும் இல்லையா சிக்கமாறும் பயணும் சிக்கமாறும் ஆமான் பா சாஸ்கேவை காட்டுவாங்க அப்பா சொன்னது சரிதான் நருட்டோ மட்டும் தனிச்சே செயல்படாம இருந்தான்னு திங்க் பண்றப்ப ஷீரோ வந்து குலைக்கும் ஷீரோ திங்க் பண்ணிட்டு நருட்டோ காப்பாத்தனதை யோசிச்சுட்டு ஆனா இப்ப நடந்தது மொத்தமா வேற ஒரு பயங்கரமான மிஷின்ல இருந்தோம் சரியா போச்சா லக் தான் ஆனா இன்னும் எல்லாரும் அவன் மேல ஈஸியா போறாங்களே கடுப்பு இருப்பான் இட்டாச்சி வந்துட்டு அப்பா ஏதாவது லெக்சர் கொடுத்தாரான்னு கேப்பான் புதுசா ஒண்ணும் இல்லை மாசாஸ்க்கு இட்டாச்சி அப்படியா ஆனா இப்படி திங்க் பண்ண அப்பா அவன் மேல அதிக நம்பிக்கை இருக்குன்னு கூடவே நம்ம கிளான் கொஞ்சம் ஆபத்தான பொசிஷன்ல இருக்கு நம்ம ஆபத்தான ஆட்சி பாட்டம் பண்ணோம் கூடவே நம்ம கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணோம் இந்த விஷயங்களை வேற ரிவர்ஸ் பண்றக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட கூடாது நம்ம ஆன்சஸ்டரான மாதரா ரெபலியனா இருந்ததுல இருந்து நம்ம எபிலிட்டிஸ் செகண்ட் எல்லாரும் பயந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பேனிஷ் பண்ணிருந்துச்சு நம்ம சிச்சுவேஷனை மாத்தன்பான் சாஸ்கி ஆனா அந்த ப்ராமிஸை நம்ம நம்ப முடியுமான்னு கேப்பான்

டெக்னிக் பெனாட்ரேட் பண்ற மாதிரி இருப்பாரு சாஸ் அதோட இன்னொரு பேரு செடோரி தானு கேப்பான் டீ மாசம் அவ கட்டுவாங்க சோஜி அந்த மிஷின்ல இருந்து வந்ததுல இருந்து சாஸ்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதா சொல்லுவான் ஈனும் அவன் வந்த உடனே புது ஜுட்ஸ் கத்துக்க ஹார்டா ஸ்டார்ட் பண்ணிட்டான் நீங்க அவனை பாத்து கத்துக்கணும் பா சிக்கமாரு வாட்டர் டிராகன் பா நருட்டோ நீங்க பேசிக்கிறதுல உண்மையா சாஸ்கே புது ஜுட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கானு கேப்பான் சோஜி ஆமா சாஸ்கே கக்காசி சென்சேட சேர்ந்து ட்ரைனிங் கிரௌண்ட்ல ட்ரைனிங் எடுக்காத சொல்லுவான் நருட்டோ சம கடுப்பா அவன் என்ன தாண்டி போயிருவான் போலேன்ட்டு சிக்கமாரு ரொம்ப எக்ஸைட் ஆகாத ஆல்ரெடி நீ அமேசிங்கான ஜுட்ஸ் மாஸ்டர் பண்ணி கேங்கும் சாரி கேட்டுட்டு நருட்டோ ஓடிடுவான் லீப் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில சொன்னாடி விசிட்டர்ஸ் வரக்கூடாது சொல்லிருக்கேன்பாங்க போங்க அங்கன்ட்டு ஜிராயை பார்க்க விடுவான் என்ன சலசலப்புன்னு கேப்பாரு ஜிராயா பெருசு நீங்க என்ன ட்ரைன் பண்ண விரும்புறேன்பா ஜிராயா எதுனால சரி என்னமோ ஒண்ணு நான் உனக்கு ட்ரைனிங் ஹெல்ப் பண்றேன்பாரு நருட்டு ஹாப்பி அவன் சுனாடி கெடுப்பாங்க சாஸ்கே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க இடத்துக்கு நருட்டு போயிட்டு சாஸ்கேன் கூப்பிடுவான் என்னடா வேணும்னு கேட்பான் நானும் என் புது ஜிஸ்ட் கத்துக்கு போறேன்பா சாஸ்கே ஹேண்டா வந்தாங்கிற மாதிரி நிப்பான் நருட்டு நீ என்ன அக்னாலஜ் பண்ணியே தான் வேணும் உனக்கு முன்னால நான் புது ஜிஸ்டுவை கத்துக்கிட்டானா முட்டால் தரமா இருக்குமா சாஸ்கே என்னடா சொன்னிட்டு கெடுப்பாவான் நருட்டு சாஸ்கே நான் அவனை காம்படிஷனாவே பார்க்கல எனக்கு பெரிய இலக்குகள் இருக்குன்பா நருட்டு ஒரு நாள் இந்த வார்த்தைகளை திரும்ப வாங்க வைப்பண்டா சத்தியமா சொல்றேன்

ஏமாட்டோம் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீங்க ஏமாற மாட்டீங்கிறது எனக்கு தெரியும் என் பவர்க்குள்ள என்னால என்ன பண்ண முடியுமோ எந்த பேரலையும் வராம நான் பாதுகாக்க பாக்குறேன் பாரு இட்டாசி சாக்காவா மாஸ்டர் ஜெராயா மவுன் மியோ இருக்கப்ப அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சது அது ஃபியூச்சர் ஷினோபி வேர்ல்டுக்கு நிறைய பேரழிவுகள் கொண்டு வரும் அப்புறம் ஜெராயோட மாணவர்கள் ஒருத்தர் சைல்ட் ஆஃப் ராபசி அந்த விஷயங்களை தடுக்க விதிக்கப்பட்டிருக்கான் மொத்த ஷினோபி வேர்ல்டையும் பெட்டர் டைரக்ஷன் லீட் பண்ணு பாரு இட்டாச்சி அது நருட்டோவை பிரிஃபர் பண்ணுதான்னு கேட்பான் மினோட்டோ எனக்கு தெரியல ஜெராயா சென்சே நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்புறம் அவங்கள நானும் ஒருத்தன் என்னவா இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ்ல வில்லேஜ் மாட்டிக்க கூடாது என் பையனா இருக்கட்டும் இல்ல உன் தம்பியா இருக்கட்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்காக நான் ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜ் நான் விட்டுட்டு போக விரும்புறேன் இருப்பாரு அதை யோசிச்சு சஸ்கே பார்த்து சிரிச்சு டச் ஈவினிங் ஆயிருக்கும் கக்காஷி பட்டாஷேப்புக்கு வந்து சின்பாரு இருக்கலாம் இருந்தாலும் இப்ப நான் அதை விட்டுறதா இல்லைமா சாஸ்கே கக்காஷி நீ இப்ப ஸ்டேட்ல இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு தொடர்ந்துக்கலாம் பாரு சாஸ்கே போற வழியில ஜெராயா மினாட்டோ நாட்டோ பாத்துட்டு கவலை இல்லாம முட்டாளுகள் போவான் டக்குனு என்ன பண்றாங்கன்னு பாப்பான் மினாட்டோ ரசங்கன் பண்ணிட்டு இது வெறும் அடித்தளம் தான் சொல்லிட்டு அதை இன்னும் பெருசு பண்ணுவாரு நரட்டோ வாய்ப்பு பழப்பான் மினாட்டோ இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸோட புது ஜுட்ஸுவை கொண்டு வரலான் பாரு சாஸ்கேக்கு மூஞ்சியை மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போவான் முன்னால பார்த்துட்டு அப்பான்பா புகாக்கு நீ தான் அன்பாரு சாஸ்கே புது ஜுட்ஸுக்கு பிராக்டிஸ் பண்ருக்கன்பா அப்படியா உனக்கு ஏத்தாதான் போயிருவாரு சாஸ்கே தனியா போயிட்டு அவர் எனக்கு கேரே பண்ணல அப்படி இல்ல இதே ரேட்ல போச்சுன்னா என் ஜுட்ஸுலாம் எங்க அப்பா நேரத்துக்கு ஒருத்தானதா இருக்காது அவர் மொத்த உச்சி அக்கலானுக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்க பண்பா அடுத்த நாள் ஈவினிங் எப்பவே சாஸ்கே நல்லா மேஸ்டர் பண்ணிருப்பான் கக்காஷி பரவாயில்ல அமேசிங் இவ்வளவு குயிக்கா வண்டி என்பாரு சாஸ்கே அதுக்கு காரணம் நான் ஒரு உச்சி ஹான்பா நருட்டோ பப்பட்ஸ் காலி பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு ஜுட்ஸு அதை காம்பேட் பண்ணுவோம் ஆனான்ட்டு ரொம்ப பெரிய ரசங்கன் பண்ணி காமிச்சிருப்பாரு இல்லையா அதை நினைச்சு பார்த்து அவனை தாண்டி போனோம் திங்க் பண்ணுவான் ககாஷி கிட்ட சாஸ்கே இந்த செடூர் ஏன எவ்வளவு தூரம் எவால்வ் பண்ணி கொண்டு போக முடியும்னு கேட்பான் ககாஷி வேற ஒருத்தன தான் சந்தோஷப்பட்டிருப்பான் இருப்பான் ஆனா இதான் உன போல இருக்கு சாஸ்கே பதில சொல்லுங்கன்னு ககாஷி பிராங்கா சொல்லணும்னா லைட்னிங் ஸ்டைல் அதிக அளவு சக்கராவ கன்சியூம் பண்ணும் ஆனா என்ன போல அதிக சக்கரா இல்லாதவனுக்கு இதா லிமிட் பாரு அப்ப இதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேப்பான் சாஸ்கே ககாஷி நான் அப்படி சொல்லு ஆனா இது இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போகணும்னு நினைக்காதான் எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு பாரு சாஸ்கே கடுப்பாயிட்டு விரல்களா முடக்குவான் Because <laughs> கிளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ذا மியூச்சுவல் பாத்ங்கற எபிசோட் தான அடுத்து பார்க்க போறேன் மான் அருட்டோ